வேத புத்தகத்தை திறந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, என் பிதாவினால் உங்களுக்கு உலகம் உண்டானது முதல் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, பிதாவின் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு பேசும்படியாக. பிதாவின் ராஜ்யம் உலகம் உண்டானது முதல் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரே, அதை சுதந்தரித்துக் கொள்ள நாம் என்ன செய்யணும்? எதை பிதா எதிர்பார்க்கிறார், எதை எதிர்பார்த்து ஆசீர்வதிக்கிறார்? பிதா ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த ராஜ்யம் இப்பொழுது எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது? என்னோடு கூட சேர்ந்து பாடுங்களா. நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். ஏசப்பா, உலகத்தில் இருக்கிறதை பார்க்கிலும் நீர் எனக்கு கொடுத்திருப்பதை பார்க்கிலும் நீரே எனக்கு செல்வராஜா. வாய் திறந்து ஒரு தடவை பாடல் தெரியாட்டினால் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, பாடுங்க. ஹல்லேலூயா. நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். நீரே என் செல்வம், சொல்லுவோம். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். உலகம் வேறுகையில் நீரோ ஆசைக்கின்றீர். எல்லாரும் சொல்லுவோம், உலகம் துதிக்கின்றேன். ஏச
பரிசுத்தாவியானவரே பரிசுத்த பிதாவே நீர் எங்களோடு பேசுமப்பா வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ள ஒவ்வொருவருடைய மனதையும் இருதயத்தையும் திறந்து விடுவீராக தேவையான சத்தியங்கள் எங்களோடு கூட ஆண்டவரே வெளிப்படுவதாக நடத்து ராஜா உம்முடைய வசனம் ஆண்டவரே பிரகாசிக்கத்தக்கதாக உம்முடைய வசனம் வெளிச்சம் மிகவும் அதிகமாய் பிரகாசிக்கத்தக்கதாக உம்முடைய மக்கள் உம்முடைய வெளிச்சத்திலே கலிகூறத்தக்கதாக தங்களை அறிந்து கொள்ள கிருபையை தாங்க பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையையும் இந்த உலகத்தினுடைய முடிவுக்கு உண்டான முன் அடையாளங்கள் அந்த 24வது அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசுவால் உரைக்கப்பட்ட பிறகு 25வது அதிகாரத்திலே அதாவது ஆண்டவர் இயேசுவின் வருகையிலேயும் வருகைக்கு பிறகும் நடக்கக்கூடிய மூன்று சம்பவங்கள் மூன்று ஓமைகளாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் வேத புத்தகத்தை திறந்து பாருங்கள் மத்தேயு 25வது அதிகாரத்தினுடைய முதல் உதாரண கதை பேரபிள் ஓமையிலே கன்னிகளை பற்றிய கதை இரண்டாவது கதை தாளந்து பெற்றவர்களுடைய கதை மூன்றாவது கதை ஆடுகளை குறித்ததான கதை இந்த மூன்று கதைகளிலேயும் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னாரே ஆண்டவர் தரக்கூடிய பிரதிபலன் என்னென்ன பிரதிபலனை ஆண்டவர் இயேசுவின் வருகையிலேயும் வருகைக்கு பிறகும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு தருகிறார் என்கிறது விவரமாக கதையாக மத்தேயு 25வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை வேதம் அறிந்தவர்கள் கவனமாக கணித்து பாருங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மத்தேயு 25வது அதிகாரத்திலே முதல் கதையிலே ஆயத்தமாய் இருந்ததான கன்னியைகள் மனவாளனாலே மனவாட்டி என்கிற அங்கீகாரத்தோடு சந்தோஷமான கலியாண வீட்டிலே மனவாளனை அடைந்து மன நிறைவோடு சந்தோஷமாய் இருக்கிறார்கள் இரண்டாவது கதையிலே தாளந்தை பெற்றவர்களுடைய கதையிலே பாருங்கள் உண்மையாய் உத்தமமாய் இருந்தவர்கள் எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசித்து சந்தோஷமாய் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இதெல்லாம் கர்த்தர் வருகையிலும் வருகைக்கு பிறகும் ஜனங்களுக்கு கொடுக்கிற அவருடைய பிரதிபலன் அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பிரதிபலன் அதை நாம் பார்க்கிறோம் கடைசி கதையிலே ஆடுகளை பற்றிய கதை அந்த ஆடுகளையும் செம்மறி ஆடு வெள்ளாடு என்று இரண்டு பிரிவாக பிரித்து ஒன்றை வலது பக்கமும் ஒன்றை இடது பக்கமும் நிறுத்தி அந்த ஆடுகளிலே பாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது அவர்களுக்காக உலகத்தை உருவாக்கின சமயத்திலேயே ஒரு ராஜ்யத்தை அவர் உருவாக்கி அந்த ராஜ்யத்தை அவங்க சொந்தமாக்க அல்லது அந்த ராஜ்யத்திலே சுதந்திரவாளிகளாய் இருக்கத்தக்கதான ஒரு பாக்கியத்தை அங்கே பிதா உருவாக்குகிறதை அல்லது ராஜாவாகிய தேவன் உருவாக்குவதை அந்த கதையிலே நாம் பார்க்கிறோம் இந்த மத்தேயு 25வது அதிகாரத்திலே பாருங்கள் ஒரு கூட்டம் சந்தோ பிரதிபலனை பெற்று சந்தோஷத்திற்குள்ளே திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு கூட்டம் ஒவ்வொரு கதையிலேயும் இன்னொரு கூட்டம் தகுதி இல்லாத கூட்டம் ஏற்றுக்கொள்ளாத கூட்டம் ஏ
ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. கடந்த செய்திகளில் எல்லாம் நாம் கேட்ட ஒரு காரியம் என்னன்னா, நாம் இரண்டு கோணத்திலே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஒன்று, ஆபிரகாமனுடைய விசுவாச கீழ்ப்படிதனினாலே. ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின ஆசீர்வாதத்திற்கு நாம் சுதந்திரவாளிகளாய் சொந்தக்காரராய் இருக்கிறோம். இன்னொரு கோணத்திலே, இயேசு சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாய் அவர் சம்பாதித்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் இயேசுவின் பிள்ளைகளாய் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறதுனாலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆசீர்வாதத்தை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பது பொதுவானவைகள். என்னது பொதுவானவைகள்? போன வாரத்தில் ஈசாக்கை குறித்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமா பார்த்தோம், அவனுடைய செயல்பாடுகள் இல்லையா. இந்த நாளில பாருங்கள், மொத்தமாக நாம வித்தியாசமாய் பார்க்க போகிறோம். அதாவது, பிதா ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த ராஜ்யத்தை முதலாவது நாம் பார்க்க வேண்டும். அது எங்கே இருக்கிறது? அது எப்படி இருக்கிறது? அது எப்படி நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? அதே போல இன்னொரு கோணத்துல, அந்த சுதந்திரித்துக் கொள்ள பிதா ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த அருமையான சந்தோஷமான ராஜ்யத்திலே நாம் இடம் பிடிக்க பிதாவினாலேயே முதலாவது ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஆமா, ராஜா நம்மளை பார்த்து அழைக்கணும், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று இரு கரம் நீட்டி முகம் மலர்ந்து அவர்களை வரவேற்கணும். உங்களை யாரோ என்று சொல்லக்கூடாது. அதுல பாருங்கள், இன்னொரு கூட்டத்தை சொல்லுகிறார், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள், பிசாசுக்காகவும் அவன் தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணி இருக்கிற நித்திய அக்கினிக்கு போங்கள் என்று சொல்லி அங்கே ஒரு கூட்டம் தள்ளப்படுவதை, ஏற்றுக்கொள்ள மறுக்கப்படுவதை நாம் அங்கே பார்க்கிறோம். சரி, இந்த நாளிலே மேகமாக குறைந்த நேரத்தில் வேகமாக நான் சொல்லுகிறேன், ஒரு ஆழமான கருகலான சத்தியம். எழுத முடிஞ்சா வேகமாக எழுதி கொள்ளுங்கள், முடியலன்னா யூடியூப்பை போட்டு பல தடவை, யூடியூப்ல இந்த மெசேஜ் வந்து வருகிறது, அதில் பல தடவை கேட்டு அதை எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க. நீங்க மற்றவங்களுக்கு சொல்லணும், இது வரையிலையும் நீங்க கேட்டிராத ஒரு சத்தியம். அதாவது, பிதா ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த ராஜ்யத்தை நாம் முதலாவது பார்க்க போகிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, லூக்கா 12 அதிகாரம் 32 வசனத்திலே அங்கே நாம் என்ன ஆண்டவர் இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமா இருக்கிறார். பாருங்க, பைபிள்ல ஆண்டவர் இயேசு இந்த ராஜ்யத்தை குறித்து ஏராளமா டைரக்டா சொல்லி இருக்கிறார், ஓமைகள் மூலமா நிறைய சொல்லி இருக்கிறார். நீங்க இந்த நாளில செய்தியை நீங்க கேட்ட பிறகு, ராஜ்யத்தை பற்றிய காரியத்தை கேட்ட பிறகு நீங்க அந்த சுவிசேஷத்தெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே விளங்கும். ராஜ்யம், ராஜ்யம், ராஜ்யம்னு ஆண்டவர் சொல்றார். பாருங்க, பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க பிதா எப்படி இருக்கிறாரு? பிரியமாயிருக்கிறார். மலை பிரசங்கத்திலே மத்தேயு 6 அதிகாரம் 10 வசனத்திலே பரமண்டல ஜபத்தை ஆண்டவர் சொல்லி தரும் போது என்ன சொல்றாரு? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. என்னது? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அதாவது, இயேசு கிறிஸ்து வரும் வரையிலேயும் பிதாவின் ராஜ்யம், ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யம் பூமிக்கு வரவே இல்லை. அதனால ஆண்டவர் இயேசு ஜெபம் பண்றாரு, பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு. பிதாவின் ராஜ்யம் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு வந்தாச்சு. பாருங்க, எப்போ வாசிங்க, லூக்கா 22 அதிகாரம்
சாரி லூக்கா 17வது அதிகாரம் 20வது வசனத்திலே இருந்து 21வது வசனம் வரையிலும் பரிசேயர்கள் இயேசுவினிடத்தில் வந்து கேட்கிறாங்க, என்னையா எப்போ பார்த்தாலும் ராஜ்யம் ராஜ்யம்னே சொல்லிட்டு இருக்கிறீங்க, ராஜ்யம் வருவதாகனு ஜெபம் பண்ண சொல்றீங்க, அந்த ராஜ்யம் எப்போ வரும் அப்படினு கேக்குறாங்க. பாருங்க வாசிங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். பாருங்க தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குது, உங்களுக்குள்ளே இருக்கிறது. இன்னும் தெளிவா சொல்றாரு பாருங்க, 11வது அதிகாரம் லூக்கா 11:18 வாசிங்க. லூக்கா 11:18, சாத்தானும் தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலைநிற்கும். 11:18 சாரி, பிதாவின் ராஜ்யம் வருவதாக பரிசேயர்கள் கேக்குறாங்க, எங்கய்யா பிதாவின் ராஜ்யம் எப்ப வரும்னப்போ இயேசு சொன்னார், பிரத்யட்சமா இல்ல உங்களுக்குள்ளதான் வந்திருக்கு, அது எப்படி வந்திருக்கு தெரியுமா, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினாலே தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுதே உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. மத்தேயு 12:28 இந்த அதுல ஒரு வார்த்தை மாத்தி இருக்கு இந்த வசனம், நான் பரிசுத்த ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினாலே தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுதே உங்களுக்குள் வந்திருக்கிறது. வாசிங்க வாசிங்க அவசியமா? உம்முடைய ராஜ்யம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக வந்தாச்சு ஐயா சொல்லுங்க. ஒரு ஆள் வீட்டுக்கு வந்துட்டாரு, வர்றார் வர்றாருன்னு வந்துகிட்டாரு, மறுபடியும் இன்னும் வர்றார் வர்றாருன்னு சொல்லிட்டு இருந்தா வந்தாச்சு. அதனால தான் பெந்த ஆவிக்குரியக்கார சபையில் இந்த ஜபத்தை பண்றதே இல்லை, உம்முடைய ராஜ்யம் வருவதாக இல்லை, தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் வந்தாச்சு. இதில் தெரிஞ்சுக்கங்க, பைபிளில் சுவிசேஷத்தில் பரலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் இது ரெண்டும் ஒன்று தான். ஒன்றுனா எப்படி, பரலோகம் போவதற்காக மக்களை தேவன் ஆயத்தம் படுத்துவதற்காக இந்த பூமியிலே ஒரு ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏற்படுத்தி இருக்கிறார். அது தேவனுக்கு சொந்தமாக இருக்கிறதுனாலே அல்லது தேவனுடையதாக இருக்கிறதுனாலே அது தேவனுடைய ராஜ்யம், மக்களை பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற ராஜ்யமாக இருக்கிறதுனாலே அது பரலோக ராஜ்யம். அப்படின்னு பாருங்க, பரலோக ராஜ்யத்தை பரலோகம்னு சொல்லக்கூடாது, பரலோகம் பரமண்டலம் என்பதுதான் பரலோகம், பரலோக ராஜ்யம் என்பதும் தேவனுடைய ராஜ்யம் என்பதும் ரெண்டு ஒன்று தான். இப்போ ஆண்டவர் இயேசு சொல்றாரு பாருங்க, எடுத்து வாசிங்களேன் லூக்கா 22:28-30 சொல்றாரு பாருங்க, பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல, வாசிங்க சீக்கிரம் வாசிங்க, ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். எனக்கு பிதா ராஜ்யத்தை ஏற்படுத்தினார், நான் அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன். பாருங்க பிலாத்து இயேசுவை விசாரிக்கிற சமயத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 18:36-37 வரையிலும் பார்த்தா அங்க இயேசுவை பார்த்து கேட்கிறான், நீர் ராஜாவோ அப்படின்னு கேட்டப்போ இயேசு சொன்னார், நீர் சொல்லுகிறபடிதான், ஆம் நான் ராஜா தான், என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியது அல்ல, என்னுடைய ராஜ்யம் சொல்லுங்க. இயேசு ஒரு ராஜ்யத்தை இந்த பூமியிலே உருவாக்கி இருக்கிறார். எப்படி உருவாக்கி இருக்கிறார், பிசாசுகளை பரிசுத்த ஆவியினாலே துரத்தி அவ தேவனுடைய ராஜ்யத்தை பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபித்து இருக்கிறார். அந்த ராஜ்யம் யாருக்கும் கண்ணுக்கு தெரியாது பாருங்க, அத பெரிய வேத பண்டிதனா இருந்த
இருந்த பரிசேய பரிசேயனாய் இருந்ததான வேதபாரகனாய் இருந்த நிக்கோதோமு கிட்ட பாருங்க ஆண்டவர் கேக்குறார். யோவான் மூன்றாவது அதிகாரம் மூணாவது வசனத்திலே ஐந்தாவது வசனத்திலையும் பாருங்க, ஒரு மனுஷன் எப்போ தேவனுடைய ராஜ்யத்தை காண முடிகிறது என்றால் அவன் மறுபடியும் பிறக்கும் போதுதான். ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கும் போது தேவனுடைய ராஜ்யத்தை காண முடிகிறது. ஐந்தாவது வசனத்திலே ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்கும் போது, இந்த ஜலம் என்பது வசனத்தை குறிக்கிறது, விவரமா சொல்ல நேரம் இல்லை. இரண்டாவது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. வசனத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்கும் போது அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே வருகிறான். எல்லாரும் கவனமா தெரிந்து கொள்ளுங்க. அதாவது ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கும் போதுதான் தேவனுடைய ராஜ்யமே அவனுக்கு தெரிகிறது. அல்லேலூயா. இப்போ தேவனுடைய ராஜ்யம்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். விவரம் தெரிஞ்சவங்க இவ்வளவு தூரம் கேட்ட பிறகு தேவனுடைய ராஜ்யம் என்பது என்னது என்னது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்திலே தேவ புத்திரர், சாரி ராஜ்யத்தின் புத்திரர்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. வாசிங்க வாசிங்க. ராஜ்யத்தின் புத்திரரோ, ராஜ்யத்தின் புத்திரர், புத்திரர் அப்படின்னா என்ன? தெளிவா உங்களுக்கு சொல்லுகிறேன், பரலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் பிதா ஆயத்தம் பண்ணி கொடுக்க விரும்பின அந்த ராஜ்யம் எது என்றால் தேவனுடைய சபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய திருச்சபையை தான் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய வீடு, தேவனுடைய மாளிகை, தேவனுடைய பண்ணை, மனவாட்டி என்றெல்லாம் பல வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய ராஜ்யத்திற்கு. இப்போ நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராக புத்திரிகளாக இருக்கிறோம். பாருங்க, கட்டணம் கிடையாது. இப்போ ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே ராஜ்யத்திலே சேர்த்து கொண்டு வந்தார் அப்படின்னு அப்போஸ்தலர் 2:47 நாம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் கர்த்தருடைய சபை. இந்த சபை என்பது என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசு அந்த சபைக்கு ராஜ்யத்துக்கு அவர்தான் ராஜாவாக தலையாக தலைவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். மாமிசத்திலே ஊழியர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எபேசியர் 4:12-13 ஐந்து வகையான ஊழியங்களை சபையிலே மக்களை சீர்திருத்துவதற்காக வழிநடத்துவதற்காக சரீரப்பிரகாரமான ஊழியர்களை ஏற்படுத்தி கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து பரலோகத்திற்கு மக்களை ஆயத்தப்படுத்துகிறார். அதனால இதுக்கு பேர் பரலோக ராஜ்யம். கர்த்தருடைய சபைக்கு பேர் தான். நீங்க எல்லாரும் வந்து ஒரு கட்டடத்தோட ஐக்கியமாகல, எதில் ஐக்கியமாக இருக்கிறீங்க? ஒரு ஊழியக்காரரோடு கூட, விசுவாசிகளோடு கூட, நம்ம கிறிஸ்துவின் நிமித்தமாக ஆண்டவர் இயேசுவை மையமாக வைத்து நாம் எல்லாம் கூடி இருக்கிறோம். அதை எபேசியர் 2:19 வசனத்திலே இருந்து 22 வசனம் வரையிலே நாம் பார்க்கிறோம். தேவ ஆவியினாலே நாம் எல்லாரும் ஜீவ கற்களாக கூட்டி சேர்க்கப்பட்டு தேவனுடைய மாளிகையாக, தேவனுடைய வீடாக, தேவனுடைய சபையாக ஆவியினாலே, ஆவியானவராலே நாம் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். எங்கேயோ எப்படியோ இருந்த நம்மை கர்த்தர் பயில் காட்டி அவருடைய அன்பின் கயிறுகளினாலே நம்மை இழுத்து கொண்டு வந்து அவருடைய ராஜ்யத்திலே பிள்ளைகளாக, புத்திரராக, ஆமா, நாம் ஒவ்வொருவரும் மகனாக மகளாக இருக்கும்படி நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக, புத்திரராக, இன்னொரு வார்த்தையிலே சொல்லணும்னா ராஜ்யத்தின் புத்திரராய் இருக்கிறோம். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ராஜ்யத்தின் புத்திரராய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அமைத்திருக்கிற பிதாவின் ராஜ்யத்திலே நாம் எல்லாரும் புத்திரராக, சுதந்திரவாளிகளாக நாம் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். இதுல பாருங்க இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. அதாவது மத்தேயு 13 பாருங்கள். மத்தேயு 13:43 வசனத்துல பார்த்தா பிதாவின் ராஜ்யத்திலே பிரகாசிக்கிற நீதிமான்கள் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் அதுக்கு முந்தின 41 வசனத்தில் பார்த்தா அதே கர்த்தருடைய ராஜ்யத்திலே அல்லது தேவனுடைய ராஜ்யத்திலே, பிதாவின் ராஜ்யத்திலே இடரல்களும் இருக்கிறார்கள்.
இவங்கள மனுஷரா சொல்லல. அங்க பாருங்க 43வது வசனத்துல மத்தேயு 13:43ல பிதாவின் ராஜ்யத்திலே நீதிமான்கள் சூரியனை போல பிரகாசிப்பார்கள்னு உயரினையில சொல்லப்பட்டிருக்கு. ஆனா 41வது வசனத்தை பாத்தீங்கன்னா அகரினையில சொல்லப்பட்டிருக்கு, ராஜ்யத்திலே இருக்கிற இடரல்களை எல்லாம் கட்டி அக்கினி சூளையிலே போடுவார்கள். எல்லாம் கண்ணை திறந்து நெஞ்ச நிமித்தி பாருங்க. இங்க பாருங்க, சபையில ஊழியக்காரரா இருந்தாலும் சரி, தேவனுடைய ராஜ்யத்திலே பிதாவின் ராஜ்யத்திலே வந்து சேர்க்கப்பட்டு அதுல பிரகாசிக்கிற நீதிமான்களும் இருக்கிறார்கள், இடறி போனவர்கள் மற்றவர்களை இடர பண்ணுகிற இடரல்கள். அவங்க ஒரு காலத்துல நீதிமான்கள் தான், பிரகாசித்தவங்க தான், அவங்க மூலமா மக்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். ஆனா அவங்க உலகத்துக்கும் பாவத்துக்கும் இடம் கொடுத்து இடறி விழுந்ததினாலே அவர்கள் இடரலர்களாக மாறி இருக்கிறார்கள். அவங்க மூலமா அவங்க ஜீவியத்தை பார்த்து இடறி போன குடும்பத்தாரோ மற்றவங்களோ சபையாரோ அவங்க எல்லாம் இடரல்களாக இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்க? இடரலாக இருக்கிறார்கள். இயேசு சொன்னார், ஒரு சிறியனுக்கு இடரல் உண்டாக்குவதை விட அவன் கழுத்துல எந்திர கல்லை கட்டி ஆழ சமுத்திரத்திலே போடுறது நல்லதுன்னு சொன்னார் பாத்தீங்களா. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க பிரகாசிக்கிற நீதிமான்களா, அல்லது உங்க ஜீவியத்தை பார்த்து மத்தவங்க இடறி போற மாதிரி இருக்கிறீங்களா? நான் அப்படித்தான் இருப்பேன், என்னை எல்லாம் மாத்தவே முடியாது, என்னை யாருன்னு. இங்க பாருங்க, நீங்க இடரலா இருக்கிறீர்கள். உங்க மூலமா ஜனங்க ரட்சிக்கப்படுறாங்களா? உங்க வாழ்க்கையை பார்த்து மக்கள் உங்க பின்னாடி நீங்க வந்து ஆராதிக்கிற அந்த ஆண்டவரை ஆராதிக்க வருகிறார்களா? அப்படி வரல அப்படின்னா இன்னும் நீங்க உங்களை சரிப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு தான் அர்த்தம். நீங்க பிரகாசிக்கிற நீதிமான்களா இருப்பதற்காக கர்த்தர் அவருடைய ராஜ்யத்திலே உங்களை ராஜ்யத்தின் புத்திரராக புத்திரிகளாக அவர் இடம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் பாருங்க, லூக்கா 13வது அதிகாரத்தில் சொன்னார் பாருங்க, ஒரு பெரிய அத்தி, அதாவது திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை நட்டு வச்சாராம், கனியே இல்லையா, வருஷா வருஷம் வந்து பார்த்த ஒரு கனி கூட கிடையில. அதனால அவர் கடைசியா சொன்னாராம், இது ஏன் நிலத்தை கெடுக்கிறது, இது ஏன் சபையை கெடுக்குது, இதை வெட்டி போடு அப்படின்னாராம். ஊழியக்காரன் தான் கெஞ்சி கேட்கிறான், ஐயா ஐயா ஐயா, அவங்க குடும்ப சூழல் ஒரு மாதிரி, அவங்க வேலை சூழல் ஒரு மாதிரி, அவங்க சரீர சூழல் ஒரு மாதிரி, அதனால தயவுசெய்து இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும், நான் கொஞ்சம் கொத்தி எரு போடுறேன். என்னது? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, பாஸ்டர் கொத்துனாருன்னா கொஞ்சம் விட்டு கொடுங்கன்னு கேளுங்க. கொத்துனா வேதனையாக தான் இருக்கும். ஆமாம், கோடாரியில் இந்த மாமரம்லாம் சில நேரம் பார்த்தீங்கன்னா அது நல்ல சாப்பிட்டு நல்ல நிறைய உரம் கிடச்சி அது பூ பூக்கிற காலத்தில் பூ பூக்கிறதுக்கு பதிலாக துளிர் விட்டுருமா. இந்த துளிர் விட ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த தோட்டக்காரன் என்ன பண்ணுவான் தெரியுமா, கோடாரியை எடுத்துகிட்டு வந்து அந்த அடி மரம் நல்லா பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை சுற்றிலும் கொத்தி 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 அதுக்குள்ளே இருக்கிற சத்தெல்லாம் குறைச்சி விடுவானாம். அப்போ என்ன ஆகும் தெரியுமா, அது துளிர் விடாது, பூ பூக்க ஆரம்பிக்கும், அப்புறம் பிஞ்சு விட ஆரம்பிக்கும், அப்புறம் காய் காய்க்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் கனி கிடைக்கும். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், எப்படி பூ பூத்து காய் காய்ச்சி கனி கொடுக்குறீங்களா, இல்லை கொத்தி விடுமான்னு கேளுங்க. நீங்களே ஒரு கொத்து கொத்தி கொடுங்க சொல்லுங்கள். எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுங்கள், எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுங்கள். சங்கீதக்காரன் கூட அப்படிதான் சொல்லுகிறான், நீதிமான் என்னை கொட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல மிருதுவா இருக்கும். கவனிங்க, உங்க வாழ்க்கை உங்களுக்கு தெரியாட்டினாலும் ஆவியானவருக்கு நீங்க விட்டு கொடுக்கணும். நீங்க எப்படி இருக்கிறீங்க ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது? ஆண்டவரே, கனிச்செடி நீர் நீளைத்திருக்கும், கொடியாயடியேன் படர்ந்து இளங்க, கனிச்செடி நீர் நீளைத்திருக்கும், கொடியாயடியேன் படர்ந்து இளங்க, கிளை நறுக்கி கலை பிடுங்கி தென்னை சுத்தம் செய்தி, கீழை நறுக்கி கலை பிடுங்கி கர்த்தரே கா தென்னை சுத்தம் செய்தி, உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன், இசையா உந்த நன்று உள்ளம் பொங்க
எல்லாரும் பாடுங்க. மில் சேர்த்திடுவி உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி அறை பாடுவேன் இசையா உந்த நன்று உள்ளம் பொங்குதே இசையா உந்த நன்று உள்ளம் பொங்குதே இந்த பாருங்க பிதாவின் ராஜ்யத்துக்குள்ள வந்து ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி பிதா வாக்கு பண்ணி இருக்கிறார் இல்லையா. உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமா இருக்கிறார்னு சொல்லி இப்போ வந்து நம்ம தற்காலிகமா உட்கார்ந்துருக்கிறோம். இன்னும் பூரணமா சுதந்திரிக்கல. சபையில நமக்கு ஆண்டவர் நம்மளை பிள்ளைகளா ஏற்றுக்கொண்டு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். யோவான் 1:12 அப்படிதான் இருக்கு. இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவின் நாமத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரையும் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார்னு எழுதியிருக்கிறதுக்கு பதிலா ஏற்றுக்கொண்டாருங்கிற வார்த்தையை எடுத்துட்டு பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இதை வந்து ரோமர் 8 பவுல் சொல்லும் போது நாம் பிள்ளைகளானால் சுதந்தரும் ஆமே. பாருங்க, உலகம் உண்டானது முதல் ஒரு நித்திய ராஜ்யத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஸ்தாபித்துட்டு போயிட்டார். 2000 மேல ஆயிடுச்சு. அதுல ஏராளமான மக்கள் அவருடைய ராஜ்யத்திலே இடம் பிடித்து அவருடைய வசனத்தின் மூலமா பரிசுத்த ஆவியின் மூலமா அவங்க மறுரூபம் அடைந்து புது சிருஷ்டிகளா கிறிஸ்துவுக்குள் ராஜ்யத்தில் இடம் பிடித்து இப்ப பிரகாசித்து அவங்க என்ன செய்யறாங்க, அந்த ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராக மாறுகிறார்கள். இதுதான் ஊழியம், இதுதான் சபை. சொல்லுங்க, இதுதான் சபை. கல்யாணம் பண்றதுக்கோ அடக்கம் பண்றதுக்கோ இல்ல இல்ல இல்ல, வேற எந்த காரியம் செய்யறதுக்கு இல்ல. நீங்க பிதாவின் ராஜ்யத்தில புத்திரராக இருக்கிறீர்கள். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆமா நாம இடரல்களாக இருக்க கூடாது. இந்த இடரல்களுக்கு தான் இன்னொரு பல பேர் வச்சிருக்கிறாரு, கலைகள், சபையிலே கலைகள். அதே மாதிரி பதர்கள், மணி பதர். இவங்க வந்து இடறி போய் அதுலேயே அப்படியே சபையில் அப்படியே பதுங்கி பதுங்கி இருப்பாங்க. இடத்த மாத்திடுவாங்க. முன்ன உட்காந்தவங்க வெளியில போய் உட்காந்துக்குவாங்க. வெளியில உட்காந்துருக்கிறவங்கள நான் சொல்லல, நான் சொல்கிறேன் இடத்த மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க மனசாட்சி சொல்லு, நீங்கள்லாம் உட்கார தகுதியே இல்லைவா. சாத்தான் அப்படியே தள்ளிட்டு போயிடுவான். பாருங்க, கவனிங்க, பிரகாசிக்கிற நீதிமான்களாக பிரகாசிக்கிறவர்களாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் பிரகாசிக்கணும். உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வரணும். ஆமாம், உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகள் புறப்பட்டு வரணும். நீங்கள் ஏழையாக இருந்தாலும் சரி, இல்லாதவர்களானா அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. வீடு இருக்கோ இல்லையோ அதை பற்றி நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இடம் பிடித்திருக்கிறீர்கள். ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகர்களாகிய உங்களுக்கு இந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமா, உங்க கண்களை கர்த்தர் திறந்து விட்டுருக்கிறார். ஆமா, ஜீவனுக்கு போகிற வாசலை கண்டுபிடிக்கிறவங்க கொஞ்சம் தான். ஆமா, அதனாலதான் சிறுமந்தைன்னு ஆண்டவர் சொன்னார். அப்ப பாருங்க, உங்களுக்கு அந்த பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த பாக்கியத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் பாருங்க, மற்றவங்களுக்கு எல்லாம் இல்லாத, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இல்லாத, நம்ம சொந்த பந்தங்களுக்கு, கூட பிறந்த சகோதரர்களுக்கு இல்லாத அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், இந்த ராஜ்யத்தை தேடுங்கள். எந்த ராஜ்யத்தை தேடுங்க? தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். மத்தேயு 6:33 சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இதெல்லாம் உங்களுக்கு கூட படுக்கப்படும். லூக்காவில் எப்படி சொல்றாரு தெரியுங்களா, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறதுக்கும் பக்கத்திலேயே பாருங்க அப்படின்னு சொல்லுங்க.
ரொம்ப தூரமா போயிர கூடாது. ஏன்னா தேவனுடைய ராஜ்யமாகிய சபைக்கு நீங்க அடிக்கடி தேடி வரணும். நீங்க வேலை இல்லாம இருக்கீங்க, சும்மா இருக்கீங்கனா வந்து சர்ச் சாவியை வாங்கி தேவனுடைய ராஜ்யம் இந்த இடத்திலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது ஐயா. ஆமா, அந்த இடத்துல இருந்து நீங்க அடிக்கடி தேவனுடைய ராஜ்யத்தை தேட 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 உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் இலவசமாய் கூடி கொடுக்கிறார். கூட கொடுக்கப்படும், நீங்க கேட்டு கொடுக்கறதெல்லாம் அடுத்தது. ஆனா தேவனுடைய ராஜ்யத்தின் மேலே நான் ராஜ்யத்தின் புத்திரராய் இருக்கிறேன்னு சொல்லி யார் வேகமாக உற்சாகமாக சபையிலே ஐக்கியமாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் கூட கூட கூடையா கொடுக்கிறா. ஹல்லேலூயா சொல்லுங்க, எல்லாராலே சொல்லுங்க. அதனாலதான் எபிரேயர் 10:25 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சிலர் சபை கூடி வருகிறதை விட்டு விடுகிறது போல நீங்க என்ன செய்யாதீங்க. ஐயா, சபை என்பது தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம். அந்த ராஜ்யத்திலே நீங்களும் நானும் அங்கத்தினராக இடம் பிடித்திருக்கிறோம். அது கிருபையினாலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது உங்க கிரியைகளினாலே அல்ல. கர்த்தர் இலவசமாக அவருடைய வாசலை திறந்து உங்களை சேர்த்து கொண்டிருக்கிறார். இந்த சபை எப்பெல்லாம் கூடி வருதோ அப்பெல்லாம் நம்ம வந்து உற்சாகமா என்ன செய்யணும், அவரை தேடி வரணும். நீங்க அந்த பழக்கம் இருந்தா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த பிதா ஆயத்தம் பண்ணி இருக்கிற அல்லது அவர் இந்த பூமியிலே எழும்ப பண்ணுகிற அந்த ராஜ்யத்தை குறித்து தானியேல் 2 அதிகாரத்திலேயே நேபுகாத்நேச்சாருக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். பாருங்க, அவன் தான் பிரபல்யமான பெரிய அரசன், பேரரசன். அவனுக்கு ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் கொடுத்தார். பாருங்க, அந்த சொப்பனத்தையும் அவன் மறந்துட்டான். அவன் தேசத்தில் இருந்த அறிஞர்களுக்கெல்லாம் சொல்ல முடியாதபடி ஆண்டவர் செய்துட்டார். இப்போ சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்றதுக்கு தானியேல் அழைக்கப்படுகிறான். தானியேல் தான் டோட்டலா சொப்பனத்தையே சொல்றான். என்ன சொல்றான்? ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, நீங்க தூங்கிட்டு இருக்கிறப்போ ஒரு சொப்பனம் பார்த்தீங்க. 2 அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்துக்கங்க. அங்கே அது சொப்பந்த பெரிய ஒரு பொற்சிலையை பார்த்தீர். அந்த பொற்சிலையும் எப்படி இருக்குன்னா, தலை மட்டும்தான் பொன்னால் இருக்கு, பசும் பொன்னால் இருக்கு. அதுக்கு கீழெல்லாம் அப்படியே தரம் குறைந்ததான வெள்ளி வெங்கலம் இப்படி இரும்பு. கால் பகுதியில் பார்த்தா, பாதத்தில் பார்த்தா இரும்பும் களிமண்ணும் சேர்ந்திருக்கு. இப்படி ஒரு கலப்படமான ஒரு உருவத்தை, ஒரு சிலையை நீர் பார்த்தீர்னு சொல்லி அந்த சிலையினுடைய அர்த்தத்தை அவன் சொல்றான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ராஜ்யம். அதாவது முன்னெல்லாம் சர்வாதிகார ராஜ்யம் ராஜாக்கள் காலத்திலே நடந்தது. அதெல்லாம் போய் ராஜா மந்திரி அப்படிங்கறதெல்லாம் வந்து இப்போ கடைசியா தரம் குறைந்த ஒரு ராஜ்யம் எது தெரியுமா? ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு ராஜ்யம். கூட்டணி சேர முடியாத, கொள்கைக்கு ஒத்து போகாத ஆட்களை எல்லாம் கூட்டணி சேர்த்துக்கிட்டு ஆட்சியை பிடித்து ஆளுகை செய்கிறாங்களே, ஒரு ஸ்திரமில்லாத ஆட்சி செய்கிறாங்களே, இப்படிப்பட்ட ராஜ்யம். இந்த மாதிரி ஒரு பொற்சிலையை அவன் பார்க்கிற நேரத்தில் கையால் பெயர்க்காத ஒரு கல் புரண்டு வந்து இந்த ராஜ்யங்கள் என்கிற சிலைகளை என்ன செய்ததாம், நொறுக்கி போட்டு அதை தூளாக்கி பெரிய காற்றிலே அதெல்லாம் பதராக போகத்தக்கதாக பண்ணி இந்த கல்லானது என்ன செய்ததாம், பூலோகம் எங்கும் அது பரவி அது ராஜ்யமாக எழும்பினதாம். பாடுவோமா ஒரு பாடல், கையால் பெயர்க்காத கல்லொன்று பாயும் கண்மலையாகி பூமி நிரம்பும், கையால் பெயர்க்காத கல்லொன்று பாயும் கண்மலையாகி பூமி நிரம்பும், கிரீடங்கள் பாகைகள் காவிழ்ந்தீடும் கிறிஸ்தே சூரிமை பெற்றி, கிரீடங்கள் பாகைகள் காவிழ்ந்தீடும் கிறிஸ்தே சூரிமை பெற்றிடுவா, இயேசு கிறிஸ்து வருகின்றார். இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் க
அருகின்றார் வேகம் இறங்கி தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி தேவன் வருகின்றார் வேகம் இறங்கி தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி மீதனை நியாயம் தீர்த்தீடுவா பூலோக மக்களும் பூமீதனை நியாயம் தீர்த்தீடுவா பூலோக மக்களும் கண்டிடுவா இயேசு கிறிஸ்து வசனத்தை வாசிக்க கேளுங்க. தானியேல் 2வது அதிகாரம் 44வது வசனத்தை எல்லாரும் எடுத்து பாருங்க. இந்த பிதா ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த ராஜ்யத்தை குறித்து பழைய ஏற்பாட்டிலேயே தானியேல் மூலமா கர்த்தர் தீர்க்க தரிசனமா வெளிப்படுத்தி இருப்பதை எழுதி இருக்கிறத வாசிக்க கேளுங்க. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்பு பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே. பாருங்க, அந்த ராஜ்யங்கள் ராஜாக்கள் பூமியை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே கர்த்தர் என்ன செய்வாராம்? என்றென்றேக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். எபிரேயர் 12வது அதிகாரம் 28வது வசனத்திலே அசையாத ராஜ்யம் அசைவில்லாத ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 4வது அதிகாரம் 3வது வசனத்திலே நித்திய ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது அதிகாரம் தானியேல் 7:27 வாசிக்க கேளுங்க, நல்ல விவரமாவே சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரிகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவர் பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் அழியாத அசைவில்லாத அந்த நித்திய ராஜ்யம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? பரிசுத்தவான்களாகிய தேவனுடைய பிள்ளைகள் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பிதாவாகிய தேவன் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமா இருக்கிறார். எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல உங்களுக்கு நான் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன். அந்த ராஜ்யம் இப்பொழுதே வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்துல தான் நாம் எல்லாரும் இருக்கிறோம். ஆகையினால சீக்கிரமா ஆண்டவருடைய வருகையில ஆண்டவர் இரு கரம் நீட்டி பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுவார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். எப்படி உண்மை உத்தவமாயிருந்த ஊழியர்களை நீங்க கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தீங்க, எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசிங்கள்னு கதவை சந்தோஷ கதவை திறந்து விட்டாரோ இல்லையா? கல்யாண வீட்டை திறந்து மணவாளன் எப்படி ஆயத்தமாய் இருந்த கனிகளை அணைத்து கொண்டு ஏற்றுக்கொண்டாரோ அதுபோல ஒரு நாள் சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறது. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இப்போ நம்ம ராஜ்யம் வந்து இந்த உலகத்துக்கு தெரியாது, உலக கண்களுக்கு தெரியாது, உலக மனுஷனுடைய அறிவுக்கும் தெரியாது, நமக்கும் கூட தெளிவா தெரியாது. இன்றைக்கு தான் நம்ம கொஞ்சம் திறக்க விட்டு கண்ணை ஆண்டவர் திறந்து நம்ம எல்லாரும் சபையிலே இல்ல தேவனுடைய ராஜ்யத்திலே ராஜ்யத்தின் புத்திரராக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை இங்கே அமர்த்தி வைத்து நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த ராஜ்யத்தினுடைய நிழலாக தேவனுடைய சபை இருக்கிறது. அவருடைய வருகையில் தான் நாம் பூரணமாய் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம்.
அதை பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட எழுந்திருப்போம், அவரோடு கூட பாடு சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் அப்படின்னார். பாருங்க, நமக்கு ஒரு ஆளுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 6:2 பார்த்தீங்கன்னா, பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களோ என்று சொல்லுகிறார். நீங்க தான் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போறீங்க, நீங்க தான் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போறீங்க. 1000 வருட அரசாட்சி என்று சொல்லி பகிரங்கமான ஒரு ஆளுகையை ஆண்டவர் இயேசு ஏற்படுத்துகிறார். அவர் ராஜாதி ராஜாவாக இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறார். அதை பற்றி விவரமா சொல்ல எனக்கு நேரம் இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்க மேல கை வச்சு சொல்லுங்க, உண்மையா உத்தமமா பிதாவினால ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருந்தா, நீங்க கூலி வேலைக்கு போறவரா இருந்தாலும் கோட்டு போட்டுக்கிட்டு நியாயம் தீர்க்கிறவரா ஒரு நாள் மாற போறீங்க. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கயா, நம்ம ஆளுகை செய்ய போகிறோம். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமா, பரமன் இயேசுவோடு கூட நான் பரலோகத்தில் ஆளுகை செய்வேன். எல்லாரும் பாடுவோம், பரமன் இயேசுவோடு கூட நான் சொல்லுங்க எல்லாரும் வாய் திறந்து, பரமன் இயேசுவோடு கூட நான் பரலோகத்தில் ஆளுகை செய்வேன். மரணமோ வியாதியோ கஷ்டமோ நஷ்டமோ, மரணமோ வியாதியோ கஷ்டமோ நஷ்டமோ, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார், கிறிஸ்துவின் பங்கை விட்டு பிரிப்பவன் யார், கிறிஸ்துவோடு பாடு சகிப்பே, நான் கிறிஸ்துவோடு ஆளுகை செய்வே, கிறிஸ்துவோடு பாடு சகிப்பே, நான் கிறிஸ்துவோடு ஆளுகை செய்வே, பரமன் இயேசுவோடு கூட நான் பரலோகத்தில் ஆடி பாடுவே, பரமன் இயேசுவோடு கூட நான் பரலோகத்தில் ஆடி பாடுவே. மரணமோ வியாதியோ கஷ்டமோ நஷ்டமோ, மரணமோ வியாதியோ கஷ்டமோ நஷ்டமோ, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார், கிறிஸ்துவின் பங்கை விட்டு பிரிப்பவன் யார், எல்லா கையை தட்டி பாடுவீங்களா, கிறிஸ்துவின் பங்கை விட்டு பிரிப்பவன் யார். எத்தனை பேருக்கு இவ்வளவு நேரம் தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம்னா என்னன்னு எங்களுக்கு புரிஞ்சுக்கிச்சையா அப்படிங்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி காட்டுங்க. இன்னுமே உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு நான் ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவங்க மட்டும் கை உயர்த்துங்க. ஆமாம், சொல்லுங்கள் எல்லாரும், தேவனுடைய ராஜ்யத்தில் தான் நம்மெல்லாம் உட்காந்துக்கிட்டு உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அவங்கள்ட்டெல்லாம் சொல்லுங்கள், இதெல்லாம் வந்தாச்சு, நீங்கள் அந்த ராஜ்யத்தில் இல்லை, அந்த ராஜ்யம் எங்கே இருக்குன்னு பார்த்து போங்க. நீங்கள் மறுபடியும் பிறக்கும்போது தான் அந்த ராஜ்யத்தை நீங்கள் பார்க்க முடியும். வசனத்தினாலும் ஆவியினாலும் பரிசுத்த ஆவியில் மறுபடியும் நீங்கள் மாறினாதான், மறு புது சிருஷ்டியாக மாறினாதான் நீங்கள் அதுக்குள்ளே இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. சரி, நம்ம இன்னொரு பகுதியை பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறோம், பிதாவின் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பிதாவின் ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள நாம் செய்ய வேண்டியது இன்னொன்று என்னென்னா, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. இப்ப இந்த பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே அப்படிங்கிறதுக்கு கீழே அவரே வசனம் சொல்றார். பாருங்க, 34-35 வாசிக்க கேளுங்க. பசியாயிருந்தேன், போஜனம் கொடுத்தீர்கள். எல்லாம் கவனமா கேளுங்க, நான் சீக்கிரமா குறித்த நேரத்துல முடிச்சிருவேன். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுத்தீங்க, போஜனம் கொடுத்தீர்கள். போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், தாகமாயிருந்தேன். தாகத்தை தீர்த்தீர்கள், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், அந்நியனாயிருந்தேன். என்னை சேர்த்து கொண்டீர்கள், கவனிங்க, சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன். வஸ்திரம் கொடுத்தீர்கள், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என் வியாதியாயிருந்தேன். விசாரிக்க வந்தீர்கள், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன்,
காவலில் இருந்தே என்னை பார்க்க வந்தீர்கள் அவங்க செய்த காரியம் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட அவங்க என்னென்ன செஞ்சாங்க இங்க பாருங்க நீங்க கர்த்தருக்காக செஞ்ச லிஸ்ட் எல்லாம் கர்த்தர் ஒரு நாள் எல்லாருக்கும் முன்னாடி வாஸ்து காட்டுவார் நீங்க செய்தது அந்தரங்கமா இருக்கலாம் யாருக்கு செஞ்சிருந்தாலும் சரி அந்தரங்கமா இருக்கலாம் ஆனா ஒரு நாள் வாஸ்து காட்டுவார் இன்ன வாசிங்க வாசிங்க அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக எல்லார கவனமா கேளுங்க நான் சுருக்கமா விவரமாக பேசணும் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம் எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம் எப்பொழுது உம்மை அன்னியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம் எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம் கொடுத்தோம் விவரமாறு பிதாவினாலே அவங்க ஆசீர்வதிக்கப்பட காரணம் என்னன்னா எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம எந்த பிரதிபலனுக்காகவும் செய்யாம அதாவது கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள் அதிலே அன்னவர் சொல்ற நான் பசியா இருந்தேன் நீங்க எனக்கு கொடுத்தீர்கள் நான் வஸ்திரம் இல்லாம இருந்தேன் எனக்கு நீங்க கொடுத்தீர்கள் நான் தாகமா இருந்தேன் எனக்கு பானம் கொடுத்தீர்கள் இங்க பாருங்க இந்த அவங்க செய்த காரியம் நல்ல காரியங்களை இப்படி பிரிவா நான் உங்களுக்கு பிரிக்கிறேன் கர்த்தருக்கும் கஷ்டப்படுகிறவர்களுக்கும் யார் தாராளமாக கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தரால் அல்லது பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க ஆமா அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 35வது வசனத்திலே பவுல் அப்போஸ்தலர் நான் சொல்கிறார் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறது ஆசீர்வாதம் ஆசீர்வாதமான ஒரு காரியம் பாக்கியம்னா என்னன்னா ஆசீர்வாதம்னு அர்த்தம் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க நீங்க இன்னையிலிருந்து வாங்குகிறவர்களா இல்லை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் எப்படி இருக்கணும் கர்த்தருக்கும் கர்த்தர் உங்க கையில கொடுக்கிற அமௌண்ட் அல்லது வருமானம் எதுவா இருந்தாலும் எவ்வளவா இருந்தாலும் அது எந்த கோணத்திலே வியாபாரத்திலே வந்தாலும் மாத சம்பளமா இருந்தாலும் அது கூலி வேலையா இருந்தாலும் கொஞ்சமா இருந்தாலும் அதிகமா இருந்தாலும் அதுல கர்த்தருக்கு உரியது பத்துல ஒரு பாகம் அதை கர்த்தருக்கு கொடுக்கணும் இன்னொன்னு கஷ்டப்படுகிறவங்களுக்கும் ஒரு பாகத்தை கொடுக்கறதுக்கு நீங்க ஆயத்தப்படணும் சிலர் வந்து கர்த்தருக்கு கொடுக்கறாங்க அதோட அவங்க மறந்துடுறாங்க இன்னொரு பாகமும் நீங்க செய்யணும் என்னன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு பசியா இருக்கிறவங்களுக்கு வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு தாகமா இருக்கிறவங்களுக்கு முடியாத நிலையிலே தவிக்கிறாங்களே அப்படிப்பட்ட மக்களுக்கும் நீங்க எப்பொழுதும் கொடுக்கிறவர்களா இருக்கணும் நெஞ்சில கை வச்சு இன்னைக்கு தீர்மானம் பண்ணிக்கங்க நீங்க அதிக தேவை உள்ளவராக இருக்கலாம் உங்களுக்கு வர்றது உங்களுக்கே பத்தாம இருக்கலாம் ஆனா நீங்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல பெருகணும்னா நீங்க வாங்குகிறவர்களாக இருக்கக்கூடாது யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட எதிர்பார்க்கிறவங்களா இருக்கக்கூடாது பணக்காரவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்த்து அவங்க கொடுப்பாங்க இவங்க கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறவங்க இருக்கக்கூடாது என்னால முடிந்தது என்னை விட கீழே இருக்கிற ஆளுக்கு நான் என்ன செய்வேன் கொடுப்பேன் மல்கியா 3:10 பாருங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உங்க வருமானங்களில் இருக்கிற அனைத்து தசமபாகங்களையும் 1/10 எங்க கொண்டு வாங்க ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள் ஆலய பண்டகசாலைக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுங்கள் அப்பொழுது நாம் பரலோக பலகளிகளை ஆசீர்வாத வாசலை திறந்து உங்க களஞ்சியம் இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று சொல்லி இதனாலே என்ன செய்யுங்க சோதித்து பாருங்கள் இது வந்து ஆண்டவர் சவாலா சொன்ன வசனம் நீங்க உண்மையா உத்தமமா கர்த்தருடையதை கொடுக்கிறவர்களா இருந்தா உங்க களஞ்சியம் அந்த கோணத்திலே கர்த்தருக்கு கொடுக்கிற கோணத்திலே நிரம்பி வழியும் அல்லேலூயா
இன்னொரு காரியத்தை கர்த்தர் சொல்றாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? யார் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்களோ அவர்களுடைய தேவைகளை தான் கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். அது பண தேவையா இருந்தாலும் சரி, எந்த தேவையா இருந்தாலும் சரி, நீங்க ஏழைன்னு சொல்லி அப்படி அப்படி எல்லாம் பதுங்கி எல்லாம் இருக்கவே கூடாது. உங்களுக்கு என்ன இருக்குதோ, ஒரு டம்ளர் அரிசி தான் இருக்குதுன்னா அதுல முக்கா டம்ளர் தான் நீங்க, ஒரு கால் டம்ளர் ஏழைகளுக்கு. அந்த மாதிரி நம்ம நிலையிலேயும் நம்ம கொடுக்கிற ஒரு நிலையை நாம் உருவாக்கணும். ஏழைக்கு இறங்குகிறவன் யாருக்கு கடன் கொடுக்கிறானா? இங்க பாருங்க, நம்ம கொடுக்கிற போது கர்த்தர் அங்க இணைகிறார். அப்படின்னா கஷ்டப்படுறவங்க ஒரு கூட்டத்தை நமக்கு முன்னாடி நிறுத்துகிறார். நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன், தனி மனிதனாக 1980 வருஷத்தில் நவம்பர் மாதம் மிகுந்த ஒரு தனி ஒரு சிறுமையிலே ஏழ்மையிலே கோயம்புத்தூரில் கால் வச்சேன் நான். 81 வருஷத்தில் 140 ரூபா வீடு வாடகை கொடுக்க முடியாமல் பங்கஜா மில்லுக்கு முன்னாடி இருக்கிற மருதாச்சல தேவர் வீதியில் வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து சபை நடத்திக்கிட்டு இருந்தேன். அந்த 140 ரூபா வாடகை கொடுக்க முடியாமல் வீடை காலி பண்ணால் நான் அந்த வீட்டை வேணால் நான் காட்டுறேன். நான் எனக்கு தங்க இடம் இல்லை, அங்கே இங்கேயும் தங்கிக்கிட்டு மிலிட்ரி குவார்டர்ஸ்லேருந்து கொஞ்சம் பேர் ரெட்ஃபீல்ட்ஸில் இருக்குது, ஏர்ஃபோர்ஸ் அதாவது நேவி குவார்டர்ஸ் இருக்குது இல்லையா, அதில் ஒருத்தர் வீடு அவர் சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தார், பாஸ்டர் எங்கள் வீட்டிலே வச்சு நடத்துங்கன்னு சொல்லி அவங்க வீட்டில் தான் ஆராதனை நடத்திக்கிட்டு இருந்தேன். அந்த நிலையிலே இருந்த எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் யோசித்து பாருங்கள், 2 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்து 2 பிள்ளைகளையும் ஊழியத்துக்களை உருவாக்கி 2 பேருக்கும் ஆலயத்தை இவ்வளோ அமைக்கிறதற்கு எங்கிருந்து பணம் வந்தது? ஆண்டவர் சமூகத்திலே நின்று சொல்கிறேன், இதுவரையிலும் ஒரு வெளிநாட்டு பணம் எதுவுமே கிடையாது. இங்கே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இங்கே உட்காந்துருக்கிறத இது தான் இன்றைக்கி இவ்வளோ தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த மக்கள்லையும் பெரிய பணக்காரன்னு சொல்லி அள்ளி கொடுக்குற ஆட்கள் யாரும் கிடையாது, மீறி போனால் தசமமாக கொடுக்குறவங்க தான். ஆனால் எப்படி இவ்வளோ ஒரு நிலை உருவானது அப்படின்னா, ஒன்றே ஒன்று, நான் கர்த்தருக்கு தாராளமாக கொடுக்கிறவன். எப்போ தெரியுமா? இப்போ இல்லை, நான் சிறுமையில் இருந்தேனே, 140 ரூபா வாடகை கொடுக்க முடியாத அந்த நிலையில் இருந்தேன் பார்த்தீங்களா, அப்பையிலிருந்தே ஒரு 50 ரூபா காணிக்க கிடைச்சா பாக்கெட்டில் இருந்தால் அது அப்படியே கஷ்டப்படுறவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு கொடுத்துருவேன். அடுத்தது எனக்கு என்ன இருக்குதுன்னு தெரியாது, நான் கொடுத்துருவேன். அந்த பழக்கம் எனக்கு எப்படி வந்ததுன்னு அப்படின்னா, சாது சுந்தர் சிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த புக்கை படித்து பாருங்கள். சீக்கிய மதத்தில் இருந்த 19 வயது வாலிபன், ஆண்டவரால் நேரடியாக தரிசனத்தில் சந்திக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்தவர். அவர் பாருங்கள், அவர் வயதான காலத்தில் ஊழியத்தில் அவர் எல்லா பக்கமும் நடந்து தான் போகிறார். நம்ம தேசத்தெல்லாம் ஒரு காட்டு பகுதியில் மத்தியான சாப்பாட்டுக்கு ஒரே ஒரு சாப்பாடு பொட்டலத்தை பையில் வச்சுக்கிட்டு காட்டு பகுதியில், தண்ணி இல்லாத காட்டு பகுதியில் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு தண்ணி வேணுமேன்னு தண்ணியை தேடி பசியோடு போயிட்டுருக்கிறார். அப்படி போயிட்டு இருந்த சமயத்தில் ஒரு வயசானவர் அந்த காட்டு பகுதியில் தள்ளாடி தள்ளாடி அவருக்கு முன்னாடி நடந்து வந்தாராம். அப்போ அவர் இந்த சாது சுந்தர் சிங்கை பார்த்து கேட்டாராம், ஐயா எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது ஐயா, உங்கள்கிட்ட ஏதாவது ஆகாரம் இருந்தால் கொடுங்கய்யா அப்படின்னாராம். இவர் சாப்பிட்றதுக்கு கடையில் ஒரு பொட்டலம் வாங்கி வச்சார் பார்த்தீங்களா, அதுதான் இருந்தது, அவருக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இவர் இந்த சாது சுந்தர் சிங் அவர் அவரை பார்த்துட்டு பரிதாபமாக, இவர் எதை எடுத்த உடனே எதையுமே யோசிக்காமல் டக்குன்னு அவர்கிட்ட இருந்த அந்த ஒரு பொட்டலத்தை எடுத்து கொடுத்து, ஐயா நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்போசிட்ல இவர் பாட்டு போறாரா. சரின்னு இப்படி போயிட்டு இருந்தவருக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வந்தது, ஐயோ அந்த பெரியவர்கிட்ட சாப்பாட்டை கொடுத்தோமே அந்த பக்கம் தண்ணி இல்லையே, வயசானவர் தண்ணிக்கு என்ன பண்ணுவார், தண்ணி அங்கே இல்லை இந்த பக்கம் வாங்க போகலான்னு இப்படி கூப்பிடலான்னு இப்படி திரும்பி பார்த்தாராம் பாருங்க. அந்த பொட்டலத்தை வாங்கின அந்த பெரியவர் தள்ளாடி தள்ளாடி நடந்தார் பார்த்தீங்களா. கொஞ்ச நேரத்தில் என்ன, இவர் கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நல்லா நடக்க ஆரம்பிச்சாராம், நல்லா நடக்க ஆரம்பிச்சாராம். நடந்து நடந்து அப்படியே இவர் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே மறைஞ்சிட்டாராம்.
அந்த சமயத்தில் அவர் மறைந்த சமயத்தில் சாது சுந்தர் சிங்கனுடைய வயிறு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அவ்வளோ திருப்தி அடைந்து அவ்வளோ பலன் அடைஞ்சாராம். அப்போ தான் அவர் நினைச்சாராம், இந்த பசியிலையும் எனக்கு இருக்கிற இந்த ஒரு பொட்டலத்தையும் நான் கொடுப்பேனா அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே என்னை சோதிக்கிறதற்கு இந்த ஏழை மனுஷனை போல வயதானவரை போல எனக்கு முன்னாடி வந்து என்னை டெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த கதையை நான் படித்ததுலேருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போ எந்த ஏழைகளை பார்த்தாலும், கஷ்டப்படுறவங்களுடைய கஷ்டத்தை பார்த்தாலும், உடனே என் மனைவிக்கு தெரிஞ்சும் கொடுப்பேன், தெரியாமலும் கொடுப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக தேவையில்லாத ஆளுகளெல்லாம் வரிசையாக வந்துடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் இப்படி ஒரு ஸ்பிரிட்டில் இருக்கிறாரு. இங்கே பாருங்க, அந்த மாதிரி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறப்போ ஒவ்வொரு மாதமும் சுமார், இது சொல்லக்கூடாது, உங்களை கொடுக்கிறவர்களாய் உருவாக்குவதற்காக இல்லஸ்டேஷனுக்காக சொல்லுகிறேன், கர்த்தர் அதை மன்னிக்கணும். 18,000 ரூபாய் மாதம் மாதம் மிஷினரி கிராம ஊழியம் அந்த மாதிரி சொல்லி பல ஊழியங்களுக்கு ஊழியர்களுக்கு மாதம் மாதம் நீங்கள் கொடுக்கிற அந்த காணிக்கை தசமபாகத்திலிருந்து என்னுடைய எளிய வருமானத்திலிருந்து முதல் வாரத்திலேயே 18,000 ரூபாயை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். வருஷத்துக்கு ஒரு முறை கிராம ஆலயங்களை கட்டுறதுக்கு நானும் என் மனைவியும் பொருத்தனை பண்ணி இப்போது தற்காலிகமாக சில வருஷமாக வருஷத்துக்கு 1,00,000 ரூபாயை ஒவ்வொரு கிராம ஆலயங்களை கட்டுறதுக்கு நாங்கள் கொடுக்குறோம். வருங்காலங்களில் இன்னும் அதிகமாக செய்யணும்னு சொல்லி தீர்மானம் எடுத்திருக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி என்னுடைய ஏழ்மையான காலத்திலேயே நான் வந்து ஒரு கொடுக்கிறவனா ஊழியத்திற்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆவியை கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்ததினால எனக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க ஏழை பணக்காரர், அதிக வருமானம் கொஞ்சம் வருமானம் இல்ல, கர்த்தருக்கும் கஷ்டப்படுகிறவர்களுக்கும் நீங்க கொடுக்கிறவர்களா இருக்கும்போது பிதாவினால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். இந்த பூமியிலேயே உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது, உங்க வியாபாரம் வேலை எல்லாமே ஆசீர்வதிக்கப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சபையில் ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்திலே சர்ச்சுக்கு வந்துருச்சு. என்னன்னு பார்த்தா, என்னடா லேட்டாக வர்றதெல்லாம் கரெக்டாக வந்துருச்சுன்னு பார்த்தா, பாட்டு முடிஞ்சோடனே மெதுவாக எல்லாம் எந்திரிச்சு போயிடுச்சு. என்னென்னா கொடை கொடுக்குறாங்களாம் ஒரு பக்கம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வாங்குறவங்களாக இருக்கக்கூடாது, எப்படி இருக்கிறவங்களாக இருக்கணும், கொடத்தை கொடுக்குறவங்களாக இருக்கணும். பாவம், வீட்டில் தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு குடமே இல்லாததெல்லாம் கொடை வாங்க போயிருக்குது. ஆமாம், புடவை வாங்க போகாதீங்க ஐயா. நீங்கள் பாருங்க, உங்கள் வீட்டில் பீரோவில் எவ்வளோ அடுக்கி வச்சுருக்கிறீங்க, இன்னையிலிருந்து கவனிங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு, உங்கள் சொந்த பந்தமானாலும் சரி, இது யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இருக்கிறத கொடுங்க. இப்போ அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:9 எடுத்து பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 16:9 வாசிங்க பார்க்கலாம். சீக்கிரம் நான் முடிக்க போறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால், அநீதியான உலக பொருள்களினாலே உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். பாருங்க, உலக பொருள்களினாலே, அழிந்து போகக்கூடிய உலக பொருள்களினாலே அநேக சிநேகிதரை என்ன செய்யுங்க, சம்பாதியுங்கள். இங்க பாருங்க, இந்த கஷ்டப்படுறவங்களுக்கு கொஞ்சம் நீங்க அப்படி கொடுத்து பாருங்களேன். உங்களுக்கு இருக்கிறத நீங்களும் கஷ்டப்படுறவங்களா இருக்கலாம், அப்படி கொடுத்து பாருங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க. இன்னொரு காரியம், அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா மாறிடுவாங்க. போன வாரத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி பாருங்க, இந்த பொம் இதெல்லாம் பலூன் எல்லாம் கீழே விழுந்துருச்சு பாருங்க, அங்கே வெளியில் உளுந்து கிடந்துச்சு. வெளியில் பாருங்கள், மற்ற பிள்ளைக ஒட்டியாந்து, அண்ணா தாத்தா தாத்தா எனக்கு ஒரு பலூன் கொடுங்கன்னுச்சு. ஒரு 5-6 பிள்ளைகளுக்கு கொடுத்தோம் பாருங்க. அந்த பிள்ளைகளுக்கு சொன்னேன், ஏசப்பான்னு சொல்லி கும்பிடணும், உங்கள் பாட்டு பாடும்போது வரணும்னு பாருங்க. அதெல்லாம் வந்துருச்சு. அவங்க அம்மா வந்து அங்கே வெளியில் நின்றுட்டு கூப்பிடுறாங்க, ஆளை விட்டு கூப்பிடுறாங்க, ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். என்ன சிரிச்சுக்கிட்டு, எப்போ அவங்க அம்மாவனால வந்து தூக்கிட்டு போக முடியல, என்னன்னா கொடுத்தது. இது வெடிச்சு போகக்கூடியது. கொடுத்தது சிநேகிதரை என்ன செய்கிறது, சம்பாதிக்கிறது. அதனால உங்களுக்குன்னு சொல்லி அப்படியே பதுக்கி பதுக்கி வைக்காதீங்க. இல்லை, சேமிக்கணும்.
அதான் கவனிங்க, கொடுக்கிறவங்க கொடுக்கிறவர்களா இருக்கிறவங்க சேமிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. நிச்சயமா உங்க தேவைகளில் கர்த்தர் நிச்சயமா உதவி செய்வார். தர்மம் என்ன செய்யும்? தலை காக்கும் அப்படின்னு இருக்குது பாருங்க. அதனால நம்ம வாங்குறவர்களா இருக்கக்கூடாது, வாங்குறவங்களா இல்லை. நம்ம எப்பொழுதும் சொல்லுங்க, நான் வாங்குறவனா இருக்கக்கூடாது, நான் கொடுக்கிறவனா இருக்கணும். எனக்கு உள்ளதை கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும். உங்ககிட்ட ஒரு 50 புடவை இருக்கா, ஒரு 10 புடவை யாருக்காவது கொடுங்க. பழசை முதல்ல கொடுத்து பாருங்க. என்ன எடுத்த உடனே நல்லதை கொடுக்க முடியாது இல்லையா? அடுத்தது நல்லதெல்லாம் கொடுத்து பாருங்க. கொடுக்க 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 இறைக்கிற கிணறு என்னாகும்? வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு. இங்க பாருங்க, உங்க வறுமை, உங்க தருத்திரியம், உங்க ஏழ்மை, இந்த கடன் வாங்குற நிலை, இதெல்லாம் எப்போ உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தை விட்டு மாறும் தெரியுமா? நீங்க எப்போ கொடுக்கிறவங்களா மாறுறீங்களோ. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, உங்களுக்கு வந்து கடன் வாங்கினவங்க ரொம்பவே கொடுக்க முடியாம தவிக்கிறாங்கன்னா சொல்லிருங்க, வேண்டாம், அதை வச்சுக்கோங்க, அது கர்த்தருடைய கணக்கில் இருக்கிறது. ஏழைக்கு இறங்குகிறவன் சொல்லுங்க, அதுக்காக அவங்க ஒரு தடவை விட்டுட்டாங்கிறதுக்காக மெதுவாக மறுபடியும் வாங்கி அதே மாதிரி பண்ணிடுவாங்க. இந்த பழக்கத்தெல்லாம் விடுங்க, நிச்சயமாக நம்ம எல்லாம் மாறணும் சொல்லுங்க. இந்த மாதிரி சொல்லும்போது சிலர் வந்து தொல்லைக்குள்ளாகிறாங்க. எல்லாருக்கும் மொத்தமாக சொல்கிறேன், இல்லையோ இருக்கிறாங்களோ. பாருங்க, 2 Corinthians 8:2 படிச்சு பாருங்க. ஆமா, மக்கதுனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் கொடுத்த கிருபையை ஆண்டவரங்க சொல்றாரு. அவங்களுக்கெல்லாம் பயங்கர உபத்திரவமா இருந்தது. வசனத்தை வாசிக்க கேளுங்க. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். பாருங்க, அவங்க எல்லாம் ஏழைகள் தான், இல் தரித்திரர் தான், ஆனாலும் சந்தோஷமா கொடுக்கிறவர்களாய் இருந்தாங்களாம். அதனால அந்த ஜனங்களுக்கு என்னத்தை ஆண்டவர் கொடுத்தார்? கிருபையை கொடுத்தார். தேவன் அளித்த கிருபைன்னு முதல் வசனத்தில் இருக்கு. சரி, நேரம் இல்லாதனால நான் அதிகமாக கடந்து போகிறேன். ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, பிதாவினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா? யோவான் 12:26 என்ன சொன்னாரு ஆண்டவர் இயேசு? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுகிறார். இங்க பாருங்க, பிதாவின் ராஜ்யத்தை சுதந்திரிக்க நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். எடுத்து வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:3 பாருங்க. அங்கே இயேசுவினுடைய ஊழியத்தில் ஒரு கூட்டம் தங்களுடைய ஆஸ்திகளினாலே அவருக்கு ஊழியம் செய்தார்கள் இருக்கு. பாருங்க, நமக்கு வருமானம் அதிகமாகும்போது, வசதி அதிகமாகும்போது நம்ம பல ஊழியங்களை தாங்குறவர்களாக. சரி, என்ன ஆண்டவர் நமக்கு இவ்வளோ கொடுக்குறாரு, எல்லாமே நமக்கு இல்லை, கர்த்தருக்கு ஊழியங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வாரி கொடுக்குறோம் பார்த்தீங்களா? ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு 2 லட்சம் ரூபா நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், அது நீங்கள் உங்கள் ஆஸ்திகளினாலே என்ன செய்கிறீங்க? ஊழியம் செய்கிறீர்கள். கர்த்தருக்கு கொடுக்கிறதே ஒரு ஊழியம்னு அங்க நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்க கேளுங்க. ஏரோதின் காரியக்காரரான கூசாவின் மனைவியாகிய யோவனாலும் சூசனாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த. பாருங்க, அந்த வரிய, அந்த லைனை அண்டர்லைன் பண்ணுங்க. தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து வந்த ஸ்திரீகள். அதனால கர்த்தர் உங்களுக்கு வசதியை கொடுக்கும் போது உங்க வசதியையே ஊழியத்திற்கு நீங்க பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி செய்ய ஆயத்தமா இருக்கிறீங்க பாருங்க. இன்னைக்கு கஷ்டப்படுறவங்க நெஞ்சில ஒரு கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து பெரிய ஆளாக்குங்கப்பா, நான் என் ஆஸ்திகளினாலே என் வருமானத்தினாலே உங்க ஊழியங்களை நான் என்ன செய்வேன், நான் தாங்குவேன்னு சொல்லி அப்படி தேவமணி பாருங்க. உங்க வியாபாரம், உங்க வருமானம், உங்க பொருளாதாரம் எல்லாத்தையும் ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிப்பார். உயர்த்தின உடனே உலகத்தார் வாழ்ற மாதிரி வாழாம எப்பொழுதும் போல ஒரே மாதிரி இருங்க. நீங்க ஏராளமான ஊழியங்களை தாங்குகிறவர்களாக, ஆஸ்திகளினாலே ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கணும். சரி, அடுத்தது பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மக்கள் செய்த ஒரு காரியம், முதலாவது கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு மனதார சொல்றாரு. இரண்டாவது, அந்நியரை ஏற்றுக்கொண்டார்கள். என்ன செய்தாங்க? அந்நியரை 35 நாம பார்க்கிறோம், 36 பார்க்கிறோம். நான் அந்நியனாய் இருந்தேன், நீங்கள் என்னை என்ன செய்தீங்க? பாருங்க, கிறிஸ்தவர்கள் தான் அவங்க செய்யற தவறு. இன்னொரு தவறு என்ன தெரியுமா?
யாருக்காவது உதவி செய்வாங்க. யாருக்கு செய்வாங்க தெரியுமா? அவங்க சொந்தக்காரரா இருப்பாங்க, அல்லது அவங்க ஜாதிக்காரரா இருப்பாங்க, அல்லது அவங்க ஊர்க்காரரா இருப்பாங்க, அவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்களா இருப்பாங்க, அல்லது அவங்க அவங்க மூலமா ஏதாவது இவங்க எதிர்பார்த்து செய்வாங்க. இதெல்லாம் சரியில்லை. எபிரேயர் 13:2 பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 வசனத்திலிருந்தே வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 13:1-2 வாசிங்க பார்க்கலாம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். பாருங்க, யாருனே தெரியாது, கிறிஸ்தவங்களோ ரட்சிக்கப்பட்டவங்களோ விசுவாசிகளோ இல்ல, மற்றவங்க யாரா இருந்தாலும், இந்துக்களா இருந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, கஷ்டப்படுறாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா நம்ம தாராளமா உதவி செய்யலாம். அவங்க தான் அந்நியர். நீங்க அவங்களுக்கு உதவி செய்ய உங்களால முடிஞ்ச உதவி, ஒரு வார்த்தையில கூட உதவி செய்யலாம், தைரியம் சொல்லலாம். அந்த மாதிரி செய்ய செய்ய நாளடைவில் ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு மெதுவா சொன்னீங்கன்னா உங்க பின்னாடி வந்துருவாங்க. பாருங்க, எதுல தொடங்கி எதுல முடியுதுன்னு பாருங்க. அந்நியரையும் நாம என்ன செய்யணும்? நேசிக்கணும். ஆமா, ஜாதி வித்தியாசம் எல்லாம் பார்க்க கூடாது. அது பெரிய ஜாதியா சின்ன ஜாதியா எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எல்லா யாரா இருந்தாலும் நமக்கு அறிமுகம் இல்லாத ஆட்களையும் அவங்களுக்கும் நம்ம ஏதாவது உதவி செய்யணும். இந்த அறிமுகம் இல்லாத ஆட்கள் வந்து அந்நியர் வந்து சில சமயம் தப்பு பண்றாங்க, திருடுறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவன் திருடுனாலும் சரி என்ன பண்ணாலும் சரி, சாத சுந்தர் புக்கில் தான் நான் படித்தேன். ஒரு அண்ணன் தம்பி என்ன பண்ணாங்கன்னா, வழியில் பெரிய ரோட்டில் வழி ஓரமாக ஒரு பையனை தம்பியை படுக்க வச்சு போத்து, உயிரோட இருந்த தம்பியை படுக்க வச்சு எல்லாத்துக்கிட்டையும் பிச்சை கேட்குறான். என்ன கேட்குறான்னா, தம்பி செத்து போயிட்டான், அடக்கம் பண்ணுறதுக்கு காசு இல்லையா, கொடுங்கையானா எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. சாது சுந்தர் சிங் அந்த பக்கம் போயிருக்கிறாரு. போன உடனே அவர்கிட்டையும் ஓடி போய், ஐயா சாமி, இந்த மாதிரி பையனை அடக்கம் பண்ணுறதுக்கு காசு கொடுங்க அப்படின்னோடனே அவர் பையில் இருந்ததை எடுத்து கொடுத்துட்டு அவர் பாட்டு போயிட்டாராம். ஒரு 10 அடி தூரம் கூட போகலை, பெரிய தொகையாக கொடுத்துட்டு வர போயிட்டார். அதனால் இனி எதுக்கு பையனை படுக்க வச்சுக்கணும், வீட்டுக்கு போகலான்னு போய் பையனை எழுப்புனா பையன் உயிர் உண்மையிலே செத்து போய் கிடக்கிறான். அப்போ உடனே இவன் அடிச்சு மோதி, ஐயோ எல்லாரும் காசு கொடுத்தாங்க, நல்லா இருந்தான் பையன், ஆனா இந்த சாமியார்கிட்ட வாங்கின உடனே இப்படி ஆயிப்போச்சேன்னு ஓடி போய், சாமி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், என் தம்பி உயிரோட தான் இருந்தான், நீ உங்க காசை நான் இப்படி பொய் சொல்லி வாங்கி போய் பையனை எடுப்பேன் செத்து போயிட்டான், தயவுசெய்து வந்து உதவி செய்யுங்க அண்ணா. அவர் மறுபடியும் வந்து ஜெபம் பண்ணா உயிர் வந்துருச்சான். அதனால் உங்களை யாருமே ஏமாற்ற முடியாது. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், உங்களை நம்மளை யாரும் ஏமாற்றவே முடியாது. ஏமாத்தினவன் நிச்சயமாக திரும்ப கொண்டு வந்து கொடுப்பான். கொடுக்குறானோ இல்லையோ நம்ம கணக்கு பரலோகத்தில் எழுதப்படுகிறது. பரலோகத்தில் என்ன செய்யப்படுங்க? சேமித்து வையுங்கள். நம்ம ஒன்றும் கொண்டுட்டு போகிறது கிடையாது. எத்தனை கோடி கோடியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்தாலும் இதெல்லாம் அநீதியான உலகப் பொருள், அழிஞ்சு போகிற உலகப் பொருள். அதனால் அது மேலே வெறித்தனம் இருக்கக்கூடாது. ஒருத்தர் ஒரு 10 ரூபா கொடுக்கணும், அதுக்காக போய் சண்டை போட்டு நடக்கக்கூடாது. அதில் ஒருத்தர் குறைச்சி கொடுத்துட்டாரு, இப்படி ஏமாத்திருச்சு பாரு படுபாவி, அது மட்டும் கரெக்டாக வாங்குது என்னட்டு இப்படியெல்லாம் சண்டை போடாதீங்க. பரவாயில்ல, விட்டு கொடுங்க, கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இதெல்லாம் நல்ல குணம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல இன்னொரு காரியத்தை சொல்றேன், மிகவும் சிறியவர்களா, சிறியவர்கள் மேலே நாம் அதிக கரிசனையோட இருக்கணும். நாம் ஆசீர்வதிக்கப்பட, பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட, இந்த ரொம்ப சிறியவர்களாக எளியவர்களாக வாழ தெரியாதபடி பேதைகளாக தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்களே, அது விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, மற்றவங்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை எந்த நிலையில் அவங்க இருந்தாலும் சரி, அவங்க மேலே நமக்கு ஒரு கரிசனை இருக்கணும். அவங்களை அற்பமாக நினைக்கக்கூடாது. அப்படித்தான் லூக்கா 18:10 சொல்றாரு, இந்த எந்த சிறியரையும் நீங்க என்ன செய்யாதீங்க, அற்பமா நினைக்காதீங்க. அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே பிதாவை தினந்தோறும் சந்திக்கிறார்கள். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், லூக்கா 16 பாருங்க, 19:1 21 வரையிலையும் ஐஸ்வர்யவான் லாசருடைய கதையை நீங்க எல்லாம் படிக்கிறீங்கல்ல, அந்த வசனத்தை வாசிக்க கேளுங்க. 21 பாருங்க, இந்த பணக்காரன் டெய்லி ஆடம்பரமா உடுத்திக்கிட்டு ஆடம்பரமா சாப்பிட்டுக்கிட்டு ஆடம்பரமா இருந்தான், ஆனா அவன் வாசர் படியிலே ஏழை லாசரு ஒருத்தன் இருந்தானே, அவன் எப்படி இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வாசிங்க பாருங்க. மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே, அந்த பணக்காரனுடைய சாப்பாட்டு மேஜையிலிருந்து டைனிங் டேபிள்ல மிச்சமாகிறது எப்ப வரும்னு சொல்லி வாசற்படியிலே காத்துட்டு இருக்கிறானா, தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான், தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான், நாய்கள் வந்து அவன் பற்களை பாருங்க. இவன் வந்து பசியோட வாசப்படியில இருக்கிறான்,
அவனை பத்தி அவன் கவலைப்பட்டானா அப்படின்னு பாருங்க. அல்லது சரி, வெளியில பசியோடு இருக்கிறான், அவனுக்கு ஒரு பங்கு அனுப்பினான்னு சொல்லி எழுதியிருக்கா? அப்ப அவர் அவனுக்கு யாருமே இல்லை, அவன் ரொம்ப வியாதியா இருக்கிறான், கஷ்டத்துல இருக்கிறான், சரி நம்ம சாப்பிட்றோம்ல அவனுக்கு கொஞ்சம் கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது அவன் அனுப்பினான்னு இருக்கா? அவன் கவனிங்க, அவன் பசியோட இருக்கிறான், பசினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாக இருந்தான்னு தான் இருக்கு. அதனால கவனிங்க, ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, பசியாக இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது, கஷ்டப்படுற சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ஒரு கூட்டம் இருக்கு. போன வாரத்தில் நம்ம சபையில் ஒரு தம்பி தேனி பக்கம் மலைவாழ் மக்கள் மத்தியிலேயும், இந்த பக்கம் எந்த ஊருப்பா, ஊட்டி கோத்தகிரி பக்கம் அங்கேயும் இருக்கிற மலை ஜாதி மக்கள் அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, சாப்பாட்டு கூட எல்லாம் இருக்குமாங்க. இந்த தனி தம்பி வாலிப பையன் பாருங்க, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கிட்டு இவங்க சொந்த பணத்தை போட்டு போய் அவங்களுக்கு துணி கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து இயேசு தான் ஆண்டவர்னு சொல்லும்போது அவங்க நிலைமையை பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்மெல்லாம் மூணு நேரம் தாராளமாக சாப்பிட்டு மீதி ஆகுது, கெட்டு போய் கீழே எடுத்து கொட்டுறோம் பாருங்க நம்ம. ஆனால் நான் அவங்கள குறித்ததான ஒரு கவலை ஒரு பாரம் நமக்கெல்லாம் கிடையாது. நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் போதும், நம்ம புருஷன் நம்ம மனைவி நம்ம பிள்ளைங்க, இந்த பாருங்க இதுக்காக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கலை. இந்த மாதிரி பசியோடு இருக்கிற ஒரு கூட்டம், யார் உதவி செய்வாங்க அப்படின்னு இருக்கிற ஒரு கூட்டத்தை நீங்கள் எப்பொழுதும் அவங்க மேலே ஒரு கரிசனையாக இருக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் தாராளமாக கொடுக்கும்போது இந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக கொடுக்குறவங்களாக இருக்கணும். கடைசியாக ஒன்று, இந்த மக்களை பார்த்தா, அதாவது இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மக்களை பார்த்தா, அவங்க எதையுமே எதிர்பார்த்து செய்யலை. அதுக்கு அவங்க சொல்கிறது என்ன தெரியுமா, ஆண்டவரே நீங்கள் எப்போ வந்து எங்ககிட்ட கேட்டீங்க, எப்போ நீங்கள் பசியாக என்கிட்ட கேட்டீங்க, எங்ககிட்ட கேட்டீங்க, தாகமாக இருக்குதுன்னு கேட்டீங்க, எப்போ எங்களுக்கு வஸ்திரம் இல்லைன்னு கேட்டீங்க. அதை பாருங்க, அவங்க வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு கூட்டம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கேட்டு நாங்கள் எப்போ கொடுக்காமல் இருந்தோம், நீங்கள் வந்து கேட்கலையே, நீங்கள் வந்து கேட்டிருந்தா நாங்கள் கொடுத்துருப்போம். ஓ, இயேசுநாதருக்கு கொடுக்குறோம், ஆண்டவருக்கு கொடுக்குறோம், நாங்கள் கொடுத்துருப்போம். ஆனால் கேட்டதெல்லாம் நாங்கள் பார்த்ததெல்லாம் சாதாரண மக்கள் தான் அப்படின்னு சொல்லி அவங்க பாருங்கள் எதையோ எதிர்பார்த்தாங்க. ஆனால் இந்த மக்கள் எதிர்பார்க்கல. அவங்களுக்கு கொடுத்ததை எப்பொழுதும் கஷ்டப்படுறவங்களுக்கு, பசியாக இருக்கிறவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருந்ததினால தான், அங்கே பாருங்கள், கொடுக்கிறவர்களை தான், கொடுக்கும் குணமுடையவர்களை தான், கொடுக்க வேண்டும் என்கிற ஆசை உள்ளவர்களை தான் பிதாவாகிய தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அவங்கள பார்த்து தான் சொல்கிறாரு, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறத சுதந்தரித்து கொள்ளுங்கள். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா, எல்லாரும் எழுந்து நிற்கலாமா. இந்த நாளிலே ஆவியானவர் பிதாவின் ராஜ்யம், பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் என்ன என்று சொல்லி விவரித்து நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக்கினார். அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக பிரகாசிக்கும்படி நீதிமான்களாக்கி இருக்கிறார். தீர்க்க தரிசனமாக தானியேலிலே சொன்னது, உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு இந்த ராஜ்யம் கொடுக்கப்படும். பாருங்க, நீங்க கொடுக்கிறவர்களாய் இருக்கும்போது அவருடைய ராஜ்யம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஜீசஸ், எழுந்து நின்று நெஞ்சில நீங்க ஒரு கரம் வச்சுக்கொள்ளுங்க. இதுவரையிலையும் நீங்க காணிக்கை கொடுக்கிறவர்களாய் இருந்திருக்கலாம், கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாய் இருந்திருக்கலாம், தசமபாகம் கொடுக்கிறவர்களாய் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னொரு காரியத்தை நம்ம செய்யும் இதுவரையிலையும் இன்னும் முற்படலை, சிலர் செய்து கொண்டிருக்கிறீங்க, அதை அதிகப்படுத்துங்க. உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு வருமானம் அதிகமாகிறதோ அவ்வளவு கவலவு நாம் அதிகமாய் கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். கர்த்தர் கணக்கு கேட்பார். 5 தாலந்து உள்ளவன்ட்ட 5 தாலந்த குறித்த கணக்கு கேட்டார். 2 தாலந்து உள்ளவனுக்கு 2 தாலந்த குறித்த கணக்கு கேட்டார். அதனால உங்க பொருளாதாரத்தை, உங்களுக்கு எவ்வளவு வருமானத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரோ, நெஞ்சில கை வைத்து நான் சொன்னதெல்லாம் வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் மற்றவங்கள்ட்ட இருந்து வாங்குறவனா இருக்க மாட்டேன், ஆமா கொடுக்கிறவனா இருப்பேன். கர்த்தருக்கும் கஷ்டப்படுகிற மக்களுக்கும் கொடுக்கிறவனா இருப்பேன். ஆமாம், எனக்கு தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை, அந்நியருக்கும் நான் கொடுக்கிறவனா, அந்நியரையும் நான் அணைத்து கொண்டு ஏற்றுக்கொள்கிறவனா இருப்பேன்.
கஷ்டப்படுகிறவங்களை குறித்த கரிசனையோடு இருப்பேன். ஆண்டவர் இயேசு சொன்னார், மிகவும் சிறியவர்களாகிய இவர்களுக்கு என்ன செய்தீர்களோ அது எனக்கே செஞ்சீங்க. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படுறவங்களை பார்த்தா கர்த்தரை நினைங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி கர்த்தர் உங்களை பரிசோதனை பண்ணுகிறார். உங்கள் பாக்கெட்டில் பணத்தை கொடுத்து ஒரு கஷ்டப்படுகிற, ஒரு பதறுகிற, ஒரு வேதனையில் இருக்கிற ஒரு நபரை உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் நிறுத்தினா உடனே அதனுடைய அர்த்தம் என்னன்னா உன் பாக்கெட்டில் இருக்கிறதுல அவன் முடிஞ்சதை உனக்கு முன்னாடி கர்த்தர் நிறுத்தி இருக்கிற அந்த ஏழைக்கு உதவி செய்ய அப்படின்னு அர்த்தம். ஆமாம், பசியாக இருக்கிறவனை கூப்பிட்டு ஒரு நேரம் சாப்பாடு கொடுங்க. ஆமாம் கொடுங்க, சின்ன சின்னதெல்லாம் கொடுங்க. ஒரு குழம்பை கொடுங்க, ஒரு ரசத்தை கொடுங்க, கொடுத்து பழகுங்க. வழக்கு உண்டாக்காதீங்க, அதில் கூடுதல் குறைவு வரும்போது பிரச்சனையை உருவாக்காதீங்க. நீங்கள் நன்மை செய்து கஷ்டம் வந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்குங்க. நீங்கள் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லார் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள், பிரதிபலனை எதிர்பார்க்காம. ஆமாம், சிறியவர்கள் மேலே கரிசனையாக இருந்து கஷ்டப்படுகிறவர்களுக்காக நான் கொடுக்கிறவனாக இருப்பேன். ஐயா, உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் என்னை சாட்சியாக வைத்திருக்கிறார், எங்கள் குடும்பத்தை சாட்சியாக வைத்திருக்கிறார், ஜீவ சாட்சியாக இருக்கிறார். ப்ரைஸ்லாம், நானும் என் மனைவியும் தீர்மானம் எடுத்தோம், கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு ஆலய வாசல்களை, வீடு வாசலை ஏற்படுத்தின பிறகு நாங்கள் எங்களுக்கு வருகிற, எங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வருமானத்திலே அதிகமான தொகைகளை நாங்கள் கர்த்தருடைய ஆலயம் கட்டுறதற்கு, கர்த்தருடைய ஊழியங்களுக்கு நாங்கள் கொடுப்போம், கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுப்போம்னு தீர்மானம் எடுத்துக்கிட்ட ஐயா, கர்த்தர் இம்மட்டும் ஆண்டவரை வழி நடத்துகிறாரு. ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் மனைவியினுடைய மருத்துவ செலவுக்கு 2 முறை ஆப்ரேஷன் நடந்ததே சுமார் 7 லட்சம் ரூபாய் செலவாயிருந்துச்சு. அந்த 7 லட்சத்தையும் கவனிங்க, ஆண்டவர் அற்புதமாக சந்தித்தார். அல்லேலூயா, அற்புதமாக. நான் அதை பற்றி விவரமாக சொல்ல எனக்கு நேரம் இல்லை. காரணம் என்னென்னா, நான் கர்த்தருக்கு கொடுக்கிறவனாக இருக்கிறதுனால என்னுடைய கஷ்டமான நேரங்களிலே, கையில் பணம் இல்லாத நேரங்களிலே, என்ன செய்யறதுன்னு கலங்கக்கூடிய நேரத்தில், நான் சபையில் விசுவாசிகள்கிட்டலாம் கொடுங்கன்னு கேட்கல, சபையில் அறிவிப்பில் சொல்லலை. அன்பான விசுவாசிகள் பலர் எனக்கு உதவி செய்தாங்க. கவனிங்க, என்னுடைய தேவைகளிலே கர்த்தர் அற்புதமாக பலர் மூலமாக உதவி செய்தார். எனக்கு அறிமுகம் இல்லாத, பெரிய பழக்கம் இல்லாத ஒரு அம்மா 50,000 ரூபா, நம்ம சர்ச்சுக்கு வர்றவங்க கிடையாது, அவங்க 50,000 ரூபா செக்கு எழுதி கொடுத்தாங்க ஐயா ஆப்ரேஷனுக்கு. நான் அவங்கள்ட்ட பணம் கேட்கல, சபையிலையும் கேட்கல. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம சபையில் என் வீடு கட்டுறதுக்காகட்டும், எங்களுடைய மருத்துவ செலவுக்காகட்டும், பிள்ளைகளுடைய திருமணத்துக்காகட்டும், இதுவரையிலே யாருக்கிட்டையும் நான் கடன் வாங்கி கொடுத்துருக்குறேனே ஒழிய, நீங்கள் விசுவாசிகள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி என்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இதுவரையிலே 41 வருஷமாக நான் கேட்டதே கிடையாது. கர்த்தர் சமூகத்திலே நின்று சொல்லுகிறேன். ஆனால் பாருங்கள், ஆலயம் கட்டுறதுக்கு அல்லது ஆலயத்துக்குரிய காரியத்திற்கு, இப்போ கிட்டார், ஏதாவது கீபோர்டு வாங்கணும், டிவி வாங்கணும், இதுக்கு கொடுங்கன்னு சொல்லி ஊழிய காரியமாக கொடுக்க சொல்லுவேன். என்னுடைய தனிப்பட்ட கஷ்டங்களுக்கும் நம்ம கேட்டு வாங்கலாம், ஆனால் நான் அதை செய்யலை, செய்ய விரும்பலை. ஆனாலும் அநேக பிள்ளைகள் உதாரத்துவமாக உற்சாகமாக கொடுத்து உதவினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால நீங்கள் எல்லாரும் நெஞ்சில் கை வைத்து இந்த நாளிலே கேட்ட செய்தியின்படி, பிதாவினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். பிதா ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளணும். எல்லாரும் நெஞ்சில் கை வைத்து திரும்ப திரும்ப சொல்லுங்க, ஏசப்பா, நான் இந்த நாளிலிருந்து கர்த்தருக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் நான் கொடுக்கிறவளாய் இருப்பேன். ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணி அது மாதிரி செயல்பட ஆரம்பிங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வறுமையெல்லாம் மாறிடும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டமெல்லாம் மாறிடும். நிச்சயமாக இந்த நாளிலிருந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக உங்கள் குடும்பம், வியாபாரம், உங்கள் காரியம், சந்ததி எல்லாம் மாறப்போகிறது. ஜெபம் பண்ணுவோம்.